ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் மூவிக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ தாங்க. இந்த ரிவ்யூ வீடியோ போன வீக்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி வீக்கெண்ட் நான் சண்டே தான் படம் பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தனால பெரிய வீடியோ ரெடி பண்ண முடியல. பட் ஷார்ட்ஸில் என்னோட ரிவ்யூவை சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஆனால் அந்த ஷார்ட்ஸில் கவர் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இன்னுமே அந்த படத்தை பற்றி இருந்ததுனால தான் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் மூவியை ஃபுல் ரிவ்யூ பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோமே. ஸோ அதனால தான் ஒன் வீக் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய வீடியோஸ் ப்ராசஸில் இருக்குது, கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். மறக்காமல் காமிக் கேப்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ லேட் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மல்டிவர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இந்த ஸ்டோரியில். மைல்ஸ் மாரல்ஸை சுற்றி இந்த கதை எப்படி செட் ஆகுது, மெயின் பிளாட் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ இந்த கேனன் ஈவெண்ட் நம்ம மைல்ஸ் மாரல்ஸால் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ ஸ்டோரி வைஸ் செம்ம அமேசிங்கான ஒரு ஸ்டோரி. காமிக் படிக்காதவங்களுக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேனன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த எழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மூவியாகவும் இருக்குது. போன மூவி பார்த்துட்டு இந்த மூவி பார்த்தான், ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பட் ஸ்ட்ரைட்டாக இந்த படம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது கஷ்டம். குழந்தைங்களுக்கு படம் ரொம்பவுமே பிடிக்கும், பட் அந்த ஸ்டோரியோட இன்வால்வ் ஆகுறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டோரி அப்படின்றது இந்த படத்தோட பெஸ்ட் பாயிண்ட்னே சொல்லிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் ஸ்டைல். இது ஒரு அனிமேஷன் மூவி தான், ஸோ அதனால நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அவங்க இப்போவும் சான்ஸ் கிடைத்தா இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அனிமேஷன் ஸ்டைல் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நம்ம குவென் ஸ்டேசிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன், நம்ம மைல்ஸ் மாரல்ஸோடது டிஃப்ரெண்ட் அனிமேஷன், ஸ்பைடர்பங்கோட அனிமேஷனும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பேப்பர் கட்டிங்ஸ் மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் செம்ம ஃபீல் கொடுக்கும், ஒரு புது அனுபவமாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்ப நிறையவே டிஃப்ரெண்ட் காமிச்சிருந்தாங்க. 1000 மேற்பட்ட அனிமேட்டர் இந்த படத்தில் எதுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது இந்த படத்தை பார்த்தீங்கனாலே புரியும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அந்த எஃபர்ட் வேஸ்ட் ஆகலை அப்படின்றது தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 240 ஸ்பைடர்மேன்ஸ்க்கு மேலே இந்த படத்தில் உங்களுக்காக காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஃபேவரட்டான நிறைய ஸ்பைடர்மேன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் ஸ்பாய்லர் தான், பட் டிலே ஆனதுனால ஸ்பாய்லர் ரிவ்யூ போட முடியாது. ஸோ அதனால் இதிலேயே கவர் பண்ணிடுறேன். நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மெக்வேரோட ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பைடர் வேரியண்ட்டான பென் ரெய்லியோட ஸ்காலட் ஸ்பைடரும் இருந்தார். பர்சனலாக எனக்கு அவர் ரொம்பவுமே பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மல்டிவர்ஸை செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பைடர் சொசைட்டி அப்படின்றது மூலமாக இதுவரைக்கும் எந்தெந்த ஸ்பைடர்மேன் காமிக்கில் அப்பியர் ஆயிருந்தாங்களோ, அனிமேஷன் சீரீஸ் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்த எல்லா ஸ்பைடர்மேனையுமே உள்ள அள்ளி போட்டிருக்காங்க. நான் சொன்ன 240 ஸ்பைடர்மேனை ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அதில் நமக்கு முக்கியமான ஒரு சில ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் அவங்க ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஸ்பைடர்மேன் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டோரி, இந்த படத்தோட அனிமேஷன் ஸ்டைல், படு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அடுத்தது மியூசிக் பற்றி பேசியாகணும். மியூசிக் இந்த படத்துக்கு தேவையான இடத்துல அந்த எலவேஷனை கொடுத்துருக்கு. முக்கியமாக நம்ம ஸ்பைடர்மேன் 2019 என்ட்ரி ஆகும்போது ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, ஒரு மைல்ஸை துரத்திட்டு போகும்போது அந்த மியூசிக் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. மீம்ஸ்லாம் செம்மையாக போயிட்டுருங்க. அந்த மியூசிக் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுற அந்த மியூசிக்கை. எஸ், ஸ்பைடர்மேன் 2019 பற்றி பேசியாகணுங்க. என்ன தான் அவர் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அவரும் ஒரு ஸ்பைடர்மேன் தான். அவர் ஸ்பைடர் வெர்ஸை காப்பாற்ற தான் பிளான் பண்ணியிருக்காரு. பட் இந்த கேனன் ஈவெண்ட்லாம் டிஸ்டர்ப் ஆகும்போது அவர் கண்டிப்பாக கோபமாக தான் செய்வார். ஏன்னா அவர் அவ்வளவு பார்த்துருக்காரு அவரோட லைஃப்பில். நம்ம ஸ்பைடர் வெர்ஸை காப்பாற்றுறதுக்காக அவர் மைல்ஸ் மாரல்ஸை தடுக்க பார்த்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மைல்ஸ் மாரல்ஸ் தனக்கு நடக்க போகிற ஒரு கேனன் ஈவெண்ட்டை தடுக்க போகிறாரு. அதனால தான் இவரை கொஞ்சம் வில்லனிஷாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஸ்பைடர்மேனில் எனக்கு ரொம்பவுமே பெஸ்ட்னு தோணுது ஸ்பைடர்மேன் 2099. இதில் என்னதான் 240 ஸ்பைடர்மேன் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் நாயர். எஸ், நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஸ்பைடர்மேன் நாயர் இந்த படத்தில் அப்பியர் ஆகிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிக்கோலஸ் கேஜ் இந்த படத்துக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ அதனால் ஸ்பைடர்மேன் நாயர் மட்டும் இன்வால்வ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் கடைசியில் அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போவாங்க பார்த்தீங்களா, அந்த டீமில் நம்ம ஸ்பைடர்மேன் நாயர் இருப்பார், பேசியிருக்க மாட்டார். ஸோ பியாண்ட் த ஸ்பைடர்வெர்ஸில் கண்டிப்பாக அவர் வருவாருங்க.
எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன படம் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ், இந்த படம் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல நம்ம மைல்ஸ் மாரல்ஸ்க்கான ஸ்டோரி ஆர்க் செம்ம டெவலப்மெண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் அவர் எவ்வளவு அழகாக டெவலப் ஆயிருக்காரு, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத தெளிவாகவே காமிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் அவர் இன்னுமே ஒரு யங் பாய் தான். ஸோ அதனால தனக்கு நடக்க போகிற கேனன் ஈவெண்ட் அவரால் ஏற்றுக்க முடியல. தெரியாமல் இருந்திருந்தால் அவர் சமாளிச்சிருந்திருப்பார், தெரிஞ்சும் அதை தடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் அவர் இந்த கேனன் ஈவெண்ட்டோட எஃபெக்ட் தெரிஞ்சுமே அதை தடுத்து நிறுத்த பார்க்குறாரு. ஸோ மைல்ஸ் மாரல்ஸை பற்றி ஒரு ஸ்டோரி ஆர்க் செம்மையாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸில் இன்னுமே செம்மையாக நம்ம மைல்ஸ் மாரல்ஸை போர்ட்ரேட் பண்ணுவாங்க சூப்பராகவே. நெக்ஸ்ட் இந்த படத்தோட வில்லன் த ஸ்பாட், இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு செம்ம ஃபன்னாக ஜோவியலாக தான் காமிச்சாங்க, பட் நம்ம மைல்ஸ் மாரல்ஸ் பேசின டைலாக்னால ரொம்பவுமே சீரியஸ் ஆயிருக்காரு. எஸ் அவரோட பவர்ஸை பற்றி தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் அவர் மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணி தன்னோட பவரை கெயின் பண்ணுவார் அதிகமாகவே. ஸோ மைல்ஸ் மாரல்ஸோட கேனன் ஈவெண்ட்டுக்கு காரணமாக இருக்க போகிறதே இந்த ஸ்பாட் கேரக்டர் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேன் வில்லனாக இப்போதைக்கு வந்த மூவிஸில் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் மூவிலையும் இவர் தான் வில்லனாக வருவாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ரொம்பவுமே ஓவர் பவராக இருக்கார். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடியில் அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆனால் படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் நிறைஞ்சே இருக்கும். கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பாக வச்சுருந்தாங்க மைல்ஸ் மாரல்ஸை வச்சு. ஸோ அது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. என்னதான் இந்த படம் பார்ட் ஒன்னாக இருந்தாலும் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கு செம்ம ஹைப்பை இப்பயே கிளப்பி விட்டுருச்சு. தியேட்டர்லேயே எப்படா இந்த படத்தை போடுவீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட தான் வெளியே வந்திருப்பீங்க, நானும் அப்படி தான் வந்தேன். ஸோ படம் செம்ம தாறுமாறான படங்க, ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரோட்டன் டொமேட்டோஸ்லேயும் அதிகபட்ச ஸ்கோர் வாங்கின சூப்பர் ஹீரோ மூவியாகவும் இந்த அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் மூவி அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டோரி வைஸ், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கேனன் ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமிக் கேப்டன்ட்டு வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் காமிக் கேப்டனை சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் ரிவ்யூ தாங்க. சி யூ சூன்.